மாறிடும் நாளைக்கு மாறிடும் காத்துக்கிட்டே இருக்கேன். மாறுற மாதிரி இல்ல. நானும் கிருஷ் சேர்ற மாதிரியும் இல்ல. நீ எதுக்கு கவலைப்படுற? அவதான் போயிட்டான்னு சொல்றல. அவ போனது சந்தோஷம்தான். ஆனா அவளை தேடி இவன் போனது, அது எப்படி எனக்கு சந்தோஷமா இருக்க முடியும்? கிடைக்காதவள அவன் தேடி போய் என்ன கீர்த்தி பிரயோஜனம்? அவ கிடைக்கிறா இல்ல கிடைக்கல, இவன் எதுக்கு அவளை தேடி போறான்? அதுதான் இப்ப பிரச்சனையே. அப்ப அவனுக்கு இன்னமும் அவதான் முக்கியமாவே படுது. என் போன கூட எடுக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு அவன் மேல அவ்வளவு பாசம். ஐயோ, அவ போனதுனால என் மேல கோபம் அதானே? ஏன் கீர்த்தி இல்லாததையும் பொல்லாததையும் நீ கற்பனை பண்ணிக்கிற? அவன் போன் ஆஃப் ஆயிருக்கும், அவ்வளவுதான். அவ வந்த உடனே உனக்கு போன் பண்ண சொல்றேன், போதுமா? அவ வந்துட்டா நாளைக்கு காலையில அவ போட்டோ பேப்பர்ல வருதா இல்லையான்னு பாரு. அவ ஊருக்கெல்லாம் போயிருக்க மாட்டான், மொத்தமா போய் சேர்ந்திருப்பான்னு சொல்ற. ஊர்ல இருக்க முடியாம தானே இங்க வந்து ஓட்டிக்கிட்டான். இங்கேயும் இடம் இல்லனா வேற எங்க போவா? என்னமோ சொல்றீங்க, எனக்கு எதிரியும் நம்பிக்கை இல்ல. கிருஷ் மட்டும் வந்தா எனக்கு சொல்லி அனுப்புங்க. அவளும் கூட வந்தா என்ன மொத்தமா மறந்துருங்க. நான் வர கீர்த்தி. ஏங்க உங்களுக்கு ஏதாவது? நீ என்னடி எங்கட கத்துற? யாரோ சொல்லி அவ கோவப்படுறதுக்கு நம்மளா சொல்லி சமாதானப்படுத்திடலாம் நினைச்சேன். இது ஒண்ணு எனக்கு தப்பா தெரியல. வெண்மதி என் வாழ்க்கைய விட்டு போனாதான் எனக்கு நிம்மதின்னு நினைச்சேன். இல்ல, அவ இந்த உலகத்தை விட்டு போனாதான் எனக்கு உண்மையான நிம்மதி. கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா? இவரு எப்படி இருக்காருங்க? டாக்டர் அவருக்கு நிறைய ரெஸ்ட் வேணும்னு சொல்லியிருக்காரு, அதனாலதான் இன்னொரு இன்ஜெக்ஷன் போட நான் வந்திருக்கேன். எந்திரிக்க கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளவு நேரம் ஆகும் மேடம்? 2 hours இல்ல 3 hours ஆகும். எப்ப வீட்டுக்கு அனுப்புவீங்க? அது அவர் எந்திரிச்சதும் டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லுவாரு. மோஸ்ட்லி இன்னைக்கே அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை எதுவும் இல்லையே. அப்படி ஒன்னு இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணனும். நீங்க வெளியே இருக்கீங்களா? சரிங்க மேடம். என்ன பேச வேண்டியிருக்கு? என்ன இருந்தா நீ பண்ணது ரொம்ப தப்புமா? ஆமா, தப்புதான்.
தப்பு பண்றது அப்புறம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றது. அவன் ஒரு பக்கம் தேடி போயிருக்கான், போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அவர் இப்போ என் கூட தான் இருக்காரு. உன்னை பார்த்துட்டானா? பார்த்தது எங்கிட்ட போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே. ஐடியா எங்கவன் அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேட்டுட்டு பேசுங்க. சொல்லுமா, அவன் மட்டும் கையில கடிச்சா மண்டையை உடைச்சிருவேன். உன்ன பார்த்தது எங்கிட்ட சொல்ல வேணா, நான் தெரு உங்களை தேடி அழைச்சிட்டு இருக்கேன். ஐயோ அண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க அண்ணா. ஐயோ தங்கச்சி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் அழுகிறேன். அவர் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு. நான் உடனே வரேன். ராம் மறுபடியும் எழுந்திருக்கிறதுக்குள்ள நாம போயிடணும். அதான் நர்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, எழுந்த அவனே வீட்டுக்கு போயிடுவான். என்ன பார்த்தாவ விட மாட்டான். இனிமேலும் அவனுக்கு நான் தொந்தரவா இருக்க விரும்பல. ஒரே ஒரு தடவை அவனை போய் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஒரு காலத்துல நான் காத்துட்டு இருந்தேன். இப்போ சந்தோஷம் முக்கியமா இல்ல உன் சந்தோஷம் முக்கியமான்னு பார்த்தா எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நான் விரும்பினேன், நீ என்ன விரும்பலன்னு தெரிஞ்சப்பவே பாதி செத்துட்ட. இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் முழுசாவே செத்துட்ட. உயிர் இல்லாத இந்த உடம்ப சுமந்துக்கிட்டு நான் எதுக்காக வாழணும்? நான் இந்த பூமிக்கு பாரமா வாழ்ந்ததெல்லாம் போதும். உன் வாழ்க்கைக்கு தடையா நான் இருந்ததும் போதும். இனி நான் உன் வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன். நான் இந்த உலகத்திலே வாழ போறதில்ல. அதுக்கான தகுதி எனக்கு இல்ல. இதுதான் நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பு. கீர்த்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. நான் உன்னை விட்டு போயிட்டேன்னு நீ கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காத. அந்த கடவுளுக்கு இவ்வளவு இறக்கம் இருந்தா
இடத்துலயாவது என்ன உன்னோட சேர்த்து வைக்கணும். Yeah.
எப்படி இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? எங்க இருக்கேன்? என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? வாங்க, இப்படி வாங்க, வாங்க. என்ன இங்க வச்சிருக்கீங்க? சொல்றத கேளுங்க. எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் என்ன விடுங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. நான் எப்படி வளர்ந்தேன்? நான் ஏன் இங்க இருக்கேன்?
சொல்லுங்க டாக்டர். சொல்றேன் சொல்றேன். நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கீங்க. ஆக்சிடென்டா? எப்படி? நான் எங்க இருக்கேன் இப்போ? நீங்க சென்னையில ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கீங்க. சென்னையா? நான் முட்டத்துல எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன், இங்க எப்படி வந்தேன் சொல்லுங்க டாக்டர். எனக்காக வெண்மதி முட்டத்துல காத்துட்டு இருப்பாளே. ஐயோ, அவளை நான் பாக்கணும். நான் போறேன், என்ன விடுங்க, என்ன விடுங்க ப்ளீஸ், நான் போறேன். ஓகே, காம் டவுன். Ah!